அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன்கள் 5/11/2018 முதல் 11/11/2018 வரை. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த வாரம் மனசில் எண்ணிய செயல்கள் யாவும் நிறைவேறும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பொருளாதார பிரச்சனைகள் தோன்றி மறையுங்க. போட்டிகளில் சாதகமான வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் தோன்றுங்க. நண்பர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும். தொழில் சம்பந்தமான பயணங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. தந்தையின் வழிகாட்டலில் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க காலதாமதம் ஏற்படுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் காரிய தடைகள் நீங்கி செல்வம் செழிப்பும் உண்டாகும். ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் பொருளாதார மேன்மை உண்டாகும். கண் சம்பந்தமான உபாதைகள் நிவர்த்தி அடையும். மனைவியின் மூலம் குடும்ப பொருளாதாரம் உயருங்க. விளையாட்டு வீரர்களின் முயற்சிக்கான பலன்கள் கிடைக்க காலதாமதம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். பொது சேவை சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமான பலனை கொடுக்கும். சிந்தனைகள் தெளிபற்று குழப்பமான மனநிலை ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிக்கான சுப விரயங்களும் உண்டாகும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவைங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஆஞ்சநேயரை வணங்குவதால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியுங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் உங்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சாதகமான சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். செய்யும் பணிகளால் மேன்மை உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குங்க. பிள்ளைகள் வழியே சுப செய்திகள் உண்டாகும். நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய நபரிடம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் அனைத்து விதத்திலும் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மாணவர்களின் புத்தி கூர்மை வெளிப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி மேம்படும். தாயின் உடல் நலத்தில் கவனம் வேண்டுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வராக பெருமாளை வழிபட்டு வர இன்னல்கள் குறையுங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் இளைய உடன் பிறப்புகளால் ஆதரவான சூழல் ஏற்படும். முயற்சிக்கேற்ற பலன்களே கிடைக்கும். கால்நடைகளால் லாபம் பெருகுங்க. கடல் வழி தொடர்பான தொழிலில் உள்ளவங்கள் தனலாபம் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் சுப விரயம் உண்டாகும். பணியில் உள்ளவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. விவாதங்களில் சாதகமான சூழல் ஏற்படும். வேளாண்மை சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுக்கு மத்தியமான லாபமே கிடைக்குங்க. சேமிப்பில் உள்ள இடையூறுகள் நீங்கும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகரை வழிபட்டு வர நினைத்தது நிறைவேறும் வாரமாக அமையும். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள், இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பணியில் உள்ளவர்கள் பாராட்டப்படுவார்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழலும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். எடுத்துரைக்கின்ற பேச்சு திறனால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க. நிர்வாகத்தில் புதுவிதமான யுக்திகளை கையாண்டு பாராட்ட பெறுவீர்கள். பயணங்களால் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமான பலன்களை கொடுக்குங்க. பணிபுரியும் இடங்களில் மேன்மையான சூழல் உண்டாகும். சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. கலைஞர்களின் தன்னம்பிக்கை மேம்படும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சூரிய வழிபாடு ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. கன்னி. கன்னி ராசி நேயர்கள், இந்த வாரம் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதில் காலதாமதம் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமான இடமாற்றங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதலான பணிகள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களால் சுப விரயம் உண்டாகும். புதிய நுட்பங்களை பயில முயல்வீர்கள். கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையுங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால்
நற்செய்தி கிடைக்குங்க. நண்பர்களுடன் குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்வீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ராமரை வழிபடுதல். மனதில் தெளிவு பிறக்குங்க. துலாம் ராசி நேயர்கள், இந்த வாரம் புதிய செயல் திட்டத்தை வகுத்து விரைவாக செயல்படுத்துவீர்கள். புதிய நபர்களின் நட்பு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வாரிசுகளால் சுப செய்திகள் கிடைக்கும். தாய்மாமன் உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். தைரியத்துடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியங்களில் செயல்படுவீர்கள். சர்வதேச வணிக முதலீடு செய்வதில் கவனம் வேண்டுங்க. மறைமுக எதிர்ப்புகளை களைவீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு. எண்ணிய காரியங்களில் இருந்த தடைகளை போக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று வாக்குவாதங்களினால் லாபம் ஏற்படும். வேளாண்மை சம்பந்தமான காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். உடன் பிறப்புகளின் ஆதரவு கிடைக்குங்க. இணையதள சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்குங்க. ஆன்மீக பணிகளுக்கு உதவுவதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். சாஸ்திர ஞானம் மேம்படும். வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. புதிய மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்கள், இந்த வாரம் தந்தையிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்குங்க. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் மந்த தன்மை இருக்கும். திருமண முயற்சிகள் காலதாமதமாக இருக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்குங்க. வெளி வட்டாரங்களில் உங்களின் புகழ் மேலோங்கும். நண்பர்களின் மூலம் செய்யும் அற செயல்களால் கீர்த்தி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத தனபரவு உண்டாகும். சுய தொழில் மேற்கொள்பவர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் துர்க்கை தேவியை வழிபடுவதால் காரிய தடைகள் நீங்கும். மகரம் ராசி நேயர்கள், இந்த வாரம் நிதானமான பேச்சுக்களால் நன்மை கிடைக்குங்க. விருந்துகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். வாத திறமையால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் திறமை வெளிப்படுங்க. பணியில் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும். உறவினர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் பெருமை கிடைக்குங்க. சபைகளில் ஆதரவு அதிகரிக்கும். புதியவற்றை கண்டறிவதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விவேகத்துடன் செயல்பட்டால் காரிய சித்தி உண்டாகுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கால பைரவர் வழிபாடு. மன தைரியத்தை கொடுக்குங்க. கும்பம் ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் எதிரிகளின் திட்டங்களை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல் ஏற்படும். போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளோ உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பால் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. கலை சார்ந்த கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும். சர்வதேச வணிகங்களில் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகரை வழிபடுவதால் சகோதர உறவுகள் மேம்படும். மீனம் ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் துரிதமான செயல்பாடுகளால் எண்ணியவை அனைத்தும் ஈடேறும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட உதவிகள் கிடைக்குங்க. தந்தை பற்றிய கவலைகள் ஏற்படும். லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்களை கொடுக்கும். தந்தை வாரிசுகளுக்கு இடையான உறவுகள் மேம்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் சாதகமான சூழல் ஏற்படுங்க. திருமண முயற்சிகள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதி போக்கை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும்.
புதிய நபர்களின் வருகையால் சில விரயங்கள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும். சம வயதினர்களிடம் பேசும்போது கவனத்துடன் பேசுவது நன்மையை கொடுக்குங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நரசிம்மரை வழிபடுவதால் வழக்கு விவகாரங்களில் உள்ள இன்னல்கள் குறையும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.